இப்படியும் ஒரு எம்எல்ஏ இருப்பாரா? கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். தொடர்ந்து பல வருடங்களாக முகநூல் வாயிலாக பசியில்லா தமிழகம் பணிகளை பார்த்து ஊக்கப்படுத்தினார். சங்கரன்கோவில் பகுதியில் ஆதரவின்றி மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை மீட்டெடுத்து அவர்களை உடனடியாக ஒரு காப்பகத்தில் சேர்க்க வேண்டும் என்று கூறினார். அது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். எங்கே வர வேண்டும், எப்போது வர வேண்டும் என்று கேட்டதற்கு உங்களை போன்ற சமூக ஆர்வலர்களை பார்ப்பதற்கு நாங்கள்தான் வர வேண்டும் என்று கூறி அழைத்த 2 மணி நேரத்தில் பசியில்லா தமிழகம் அலுவலகத்திற்கு சமூக ஆர்வலர்களை சந்திக்க நேரில் வந்தார். பணிகள் அனைத்தையும் கேட்டறிந்து நிச்சயமாக ஆதரவற்றவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்காக அரசு சார்பில் உதவி செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார். அவர் அழைத்ததின் பேரில் பசியில்லா தமிழகம் மற்றும் ஆர் சோயா குழுவினர் சங்கரன்கோவில் பகுதியில் சாலையோரம் ஆதரவின்றி சுற்றித் திரிந்த 10 நபர்களை மீட்டெடுத்து திருநெல்வேலி மாநகராட்சி தற்காலிக முகாமில் அனுமதித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவற்ற நபர்களுடன் சுமார் 2 மணி நேரங்களுக்கும் மேலாக உரையாடினார். இந்த நிகழ்வு அவருக்கு ஒரு புதுவித அனுபவத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இதுபோன்ற ஆதரவற்ற நபர்களை கண்டறிந்து மறுவாழ்வு கொடுக்க நிச்சயம் உதவி செய்வதாக கூறியுள்ளார். நிகழ்ச்சியில் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா மற்றும் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தனுஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு ஆதரவற்றோருக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் அனைத்தையும் வழங்கினார்.